அட பாவி ஹாரி ஜெயராஜ் அண்ணா தலைவரே, நீங்க ஒரு 5-7-10 வருஷ காலத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு டாப் மோஸ்ட் டஃப் கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசராக இருந்தீங்க. இப்போ அனிருத் அண்ணா, சந்தோஷ் நாராயண் அண்ணா, கிப்ரான் அண்ணா, சீன்ராலன் அண்ணா, அப்புறம் சாம் சிஎஸ் அண்ணா, இவங்கெல்லாம் வரும்போது உங்கள் காம்படிஷன் எல்லாம் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு கம்பா குத்திங்க, மொசல்லோ மொசல்லோ மொசல்லு ஒன்று, யார் என்ன லெஜண்டு கிழவன் பயந்து ஒரு கம்பாக குத்திங்க, அதுலேயும் எல்லாம் அவுட்டு. இப்போ துருவ நட்சத்திரம் இன்னி காலில் வந்து ஹிஸ் நேம் இஸ் ஜான், ஃபஸ்ட்டு பாட்டே ரீத்து வர்மாவும் நம்ம விக்ரம் ஐயாவும் நல்ல ஃபஸ்ட்டு பாட்டே நட்சத்திரம் அழகே உன்ன முழகடாய் அந்த பாட்டே நல்லா தான் இருந்தது. ரெண்டாவது பாட்டு விக்ரமோட பாடி, அவர் போலீஸு டிடெக்டிவ் ஏஜென்ட் அந்த கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. அட ஏயா பாட்டு ஒரு இளவும் புரியலை. வேட்டையாடு விளையாடு, மின்னலே, அயனு, ஆதவனு, வாரணமாயிரம், எவர் கிரீன், எவ்வளவு ஆல்பம்ஸ் நீங்க செம்மையா குத்திருந்தீங்க அந்த 2K டைம்ஸ்லாம். 2015 அப்புறம் உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல, ஏன் இப்படி மொக்கையா கேவலமா கொடுக்குறீங்க ஆல்பம். நல்லா இந்த நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே இன்னைக்கு கூட என் காதல வச்சு கேட்டேன், என்ன பீட்டு கொடுத்துருந்தீங்க. வாராயோ வாராயோ சாங் அயன்ல அப்புறம் நம்ம வேட்டையாடு விளையாடு, கமலா ஐயா, கமலஹாசன் ஆண்டவர் கூட என்ன கம்பேக், ஏன் இப்படி மொக்கையா ஆயிட்டீங்க, கேவலமா இருக்குது. பீட்டு தான் ஏதோ பிஜிஎம் தான் ஓகே, பட் மற்றபடி பாட்டு ஒரு ரிலீக்ஸும் புரியல. நிரிசிஸ்தி யாருன்னா பேரை பார்த்தா பால் டப்பாவாயா, உண்மையாவே பால் டப்பா மாதிரிதான் இருக்குது. பால் டப்பா பால் டப்பா, அந்த ஹிஸ் நேம் இஸ் ஜானுங்கிற ஒரு வார்த்தை தான் விக்ரம் அண்ணனுக்காக படம் பார்க்கலாம், தவிர மியூசிக் ஒண்ணுமே இல்லை. எப்படா கம்பேக் கொடுக்க போற ஹாரி ஜெயராஜ் அண்ணா தலைவரே, அடுத்த படத்துல கம்பேக்க கூடு, சாவடிக்காத எங்களை. எவ்வளவு உன் பாட்டுலாம் நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எப்படி கேட்டுருந்தோம், ஏன் இப்படி பண்றீங்க, மொக்கையா பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்னதான் ஆச்சு உங்களுக்கு. உங்க பாட்டி டெய்லி எதனா ஒரு படம் உங்க பாட்டி கேட்பேன், ஹாரிஸ் ஜெயராஜ் எவ்வளவு எப்படி இருந்தீங்க நீங்க, இவ்வளவு கேவலமா மொக்கையா ஆயிட்டீங்களே. வேணா பரிகாரம் பாவங்க வேணா பண்ணிதான் போயிட்டு பரிகாரம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணிட்டு நல்ல ஆல்பம் கொடு, நல்ல படத்தோட ஆல்பம் எங்களுக்கு அடுத்த இதுல கொடுங்க. பாட்டு கேவலமா இருக்கியோ, அடுத்த இது நல்ல இதை கொடுங்க ஐயா. ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ணா தயவு செய்து அடுத்த படத்துல நல்லா கம்பேக்க கொடுங்கண்ணா. சோ ஹிஸ் நேம் இஸ் ஜான் டோட்டலி வேஸ்ட் பஸ்டட் வேஸ்ட்.